நகைச்சுவை நடிகரும் வடிவேலு நடித்த கதாபாத்திரம் ஒன்றுக்கு அடிபட்டு விட்டதாகவும் அவருக்காக பிரார்த்திக்கும்படியும் வேடிக்கையாக சமூக வலைத்தளங்களில் துவங்கிய பிரச்சாரம் உலகளவில் ட்ரெண்ட் ஆனது. பேஸ்புக்கில் உள்ள சிவில் இன்ஜினியர்ஸ் லேர்னர்ஸ் என்ற பக்கத்தில் மே 27 சுத்தியல் ஒன்றின் படத்தை வெளியிட்டு வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒருவர் இதை நம் நாட்டில் எப்படி அழைப்பீர்கள் என்று கேட்டிருந்தார். அந்த படத்தின் கீழ் துபாயில் வசிக்கும் தமிழரான விக்னேஷ் பிரபாகர் என்பவர் இதை நாங்கள் சுத்தியல் என்று அழைப்போம், இதை எதன் மீதாவது அடித்தால் டங் டங் என்று சத்தம் வரும். ஜமீன் மங்களாவில் வேலை பார்க்கும் போது பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நேசமணியின் தலையை அவரது அண்ணன் மகன் இதை வைத்து உடைத்து விட்டார், பாவம் என குறிப்பிட்டிருந்தார். அடுத்தடுத்த கமெண்டுகளில் நேசமணிக்காக பிரார்த்தனை செய்யவும் என்ற பொருளில் ஃப்ரேபோ நேசமணி என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தியிருந்தார். சித்திக் இயக்கத்தில் விஜய், சூர்யா, வடிவேலு, ரமேஷ் கண்ணா ஆகியோர் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் கட்டிட வேலையை செய்யும் கான்ட்ராக்டராக வரும் வடிவேலுவின் தலையில் ரமேஷ் கண்ணா சுத்தலை போடும் காட்சியை விக்னேஷ் பிரபாகர் வேடிக்கையாக குறிப்பிட்டிருந்தார். அந்த படத்தில் வடிவேலுவின் பெயர் நேசமணி, ரமேஷ் கண்ணாவின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. சிறித சிறிதாக பிரபலமான இந்த ஹேஷ்டாக் நேற்று மே 29 முதலில் இருந்து சென்னையிலும் பிறகு உலக அளவிலும் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனது. மாலை முதலே சென்னையில் இந்த ஹேஷ்டாக் முதலிடத்தில் இருந்து வருகிறது. முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்த போது ஊடகங்களில் வெளியான செய்திகளை போன்ற செய்திகளை வடிவேலுவை வைத்து உருவாக்கி மீம்களும் வீடியோ காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.